நம்ம தேசிய விருது பெற்ற பிரியமான பெல் நடிகை மேடம்க்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து வர்றது கொஞ்சம் குறைவாகவே இருந்துச்சு. காரணம் என்ன அப்படி இப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்ததில் அவங்களுடைய மதர் தான் அப்படின்னு ஒரு ரீசன் வந்து கிடச்சிது. அவங்களுக்கும் அது தெரிய வந்துச்சு. இதனால் என்ன பண்ணாங்க, அம்மா நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேம்மா அமைதியாக இருங்கம்மா அப்படின்னாங்க. பிகாஸ் மதர் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்துருக்கிறாங்க. அண்டு ஒரு வழியாக சைலண்ட்டாக இருந்தாங்கங்க. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி என்னாச்சு அப்படின்னா, ஒரு இயக்குனர் கூப்பிட்டு பெல் மேடம் நீங்கள் வந்து எங்களுடைய படத்தில் நடிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனால் கால் அட்டன் பண்ணி பேசினது மதர் தான் பேசியிருக்காங்க. மதர் என்ன சொல்லியிருக்காங்க, ஓஹோ அப்படியா, பிரியமான பெல் மேடம் வந்து உங்கள்கிட்ட கதை கேட்கணும் நடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பெங்களூர் டு சென்னை வந்து ஃப்ளைட்டு புக் பண்ணுங்க. அண்டு 5-star ஹோட்டல் தான் நீங்கள் புக் பண்ணணும். அண்ட் நேரில் வந்து தான் கதை சொல்லணுங்க, இந்த ஃபோன்லலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் அந்த நம்பர் நடிகை இருக்காங்க இல்லையா, அதுவும் அதிகமான நம்பர் உள்ள நடிகை, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா போதும், என் பொண்ணு நடிக்க தயார் அப்படின்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன்களை அடிக்கிட்டே இருந்தாங்களாம். டைரக்டர் கேட்டு அப்படியே ஆடிட்டாராம், ஏம்மா இன்னும் கதையே சொல்லலை, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே இவ்வளோ கண்டிஷன் தான் அப்படின்னு நைஸாக சைலண்ட்டாக இந்தாண்ட வந்துட்டாரா அந்த டைரக்டரு. இது ஒரு வழியாக நம்ம பெல் மேடத்துக்கு காதுக்கு வந்திருக்கு. அப்படியே போயிட்டு அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் எங்கள் அம்மா பேசுனதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்காதீங்க, நம்ம எதாக இருந்தாலும் என்ட்ரோ சொல்லுங்கள் சார், பேசுங்க சார் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு வர்றாங்களாம். எப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது பேசி விட்டுறாங்க, பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு.